ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையினாலே மகிழ்ச்சியும் துக்கமும் கடினமான நேரமும் நல்ல நேரமும் எல்லாமே கலந்துதான் வந்துகிட்டு இருக்கும். இத்தனை நாட்களாக கஷ்டங்களை அனுபவித்த உன் வாழ்க்கையிலும் இப்போது நல்ல நேரம் வரப்போகுது என் செல்லமே. மகிழ்ச்சி, துக்கம், இன்பம், துன்பம் என எல்லாமே வட்டமாக கொண்ட உன் வாழ்க்கையில இப்போது ஒரு பக்கம் முடிஞ்சு அடுத்த பக்கம் வரப்போகுது. உன் வாழ்க்கையை அப்படியே திருப்பி போடக்கூடிய திருப்பங்களை உன் வாழ்வில் உண்டாக்குவதற்காக தான் ஓம் சாய்ராம்னு என்னுடைய தீபத்தை தொடச் சொன்னேன். அதுவும் மங்களகரமான இந்த அற்புதங்கள் நிறைந்த வியாழனில், சாயப்பாவுக்கு பிடித்த 9 எண் கொண்ட இந்த தேதியில் வந்த ஏகாதசி நாளில் உன் வாழ்வில் திருப்பத்தை உண்டாக்க வேண்டும் என நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன் என் செல்லமே. என்னுடைய தீபத்தை தொட்ட இந்த நொடியிலிருந்தே மிக பெரிய திருப்பு முனையாக உன் வாழ்வில் பல சம்பவங்கள் நடக்கப் போகுது. நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் இருந்து விலகி மன நிம்மதியோடு கூடிய சந்தோஷத்தை நீ அனுபவிக்க போற. அடுத்தது உனக்கான நல்ல நேரம்தான் ஆரம்பமாக போகுது. மிகப்பெரிய திருப்பமான சந்தோஷமும் நிம்மதியும் உன் வாழ்வில் வந்து சேர போகுது என் செல்லமே. உன்னை மற்றவங்க அவமதிக்கிறாங்கன்னா நீ அவங்களை அந்த அளவுக்கு விட்டுருக்க அதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறாய் என்பதுதானே அர்த்தம். முதல்ல ஓ மேல நீ மதிப்பு மரியாதையும் உயர்வான எண்ணங்களையும் வச்சுக்கோ. எந்த காரணம் கொண்டும் நீ யாரையும் விட தாழ்வான பிள்ளை, மட்டமான பிள்ளை, யாராலும் சாதிக்க முடியாததை உன்னாலும் சாதிக்க முடியாதுங்கிற எண்ணக்குள்ள உனக்குள்ள வச்சுக்காம எப்போதும் உன்னை உயர்வாகவே நினைத்துக்கொள். யாராவது உன்னை அவமதிக்கிறார்கள் என்றால் உன்னை நீயே அவமதிப்பதற்கு சமம்தான். யாரும் உன்னை குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ அனுமதிக்காதே என் செல்லமே. உன் தலைவிதியையும் உன்னை பற்றி மற்றவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். அப்படி இல்லைனா வேறு யாராவது உன்னை கட்டுப்படுத்தக்கூடும். எப்போதும் உன் தலைவிதியை நிர்ணயிப்பது உன் சாயப்பா நான் தானே. அதை எப்படி மற்றவர்கள் சொல்ல முடியும்? நீ இப்படி தான் இருப்ப, நீ உன் வாழ்க்கை இப்படி தான் வாழ்வன்னு மற்றவர்கள் சொல்வதை கேட்கக்கூடிய அளவிற்கு உன் மதிப்பு குறைந்து போய்விடவில்லை என் செல்லமே. உன்னை நான் இந்த உலகத்தில் சீரோடும் சிறப்போடும் சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். தவறான விஷயங்களை எத்தனை பேர் சேர்ந்து செஞ்சாலும் அது தவறு தான். ஆனால் சரியான விஷயங்களை யாருமே செய்யலைனாலும் அதுதான் சரி. என் செல்ல பிள்ளையான உன்னை யாரும் குறை சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா உனக்குள்ளே எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, நீ எந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்ட பிள்ளை என்பது எனக்கு தெரியும். இன்று வேண்டுமானால் நீ சூழ்நிலை கைதியாக பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். உன் மனசில் தேவையில்லாத குரோதமும் பழிவாங்கும் எண்ணமும் கோபமும் கூட இருக்கலாம். ஆனால் இதுவே நீண்டு விடாது தானே? உன்னுடைய கோபத்தையும் தேவையில்லாத கெட்ட விஷயங்களையும் தீய சிந்தனைகளையும் உன் மனசுக்குள்ள அடக்கி ஆள கற்றுக்கொண்டாலே நீ முழுவதுமாக என்னுடைய பிள்ளையாக மாறிவிடுவாய். உன்னுடைய தோல்வியை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். அந்த தோல்வியின் மூலமாகத்தான் உனக்கான வெற்றிக்கான சூட்சுமத்தை நான் ஒழித்து வைத்திருக்கிறேன் என் செல்லமே. தோல்வி அடைந்த மறுகணமே யோசி. எங்கே தோல்வி அடைஞ்சோம், எதனால் அடைஞ்சோன்னு யோசிச்சு அதை உடனே சரி செய்வதற்கான வழிகளையும் கண்டுபிடி. வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் அது நிரந்தரமானதுன்னு நீ உணரும் வரையிலும் அதை யாரிடமும் சொல்லாமல் ரகசியமாக வைத்துக்கொள்வது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் என் செல்லமே. ஒரு விஷயம் நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சவுடனே நீ மிகப்பெரிய ஆர்வ கோளாறிலும் உன்னுடைய சந்தோஷத்தாலும் அதை யார்கிட்டையாவது போய் பகிர்ந்துக்கிற. ஆனால் அது நடக்க வேண்டியது நடக்காமல் தாமதமாகவோ தடங்களாகவோ வந்துவிடும் என்பதை ஏன் உணர மாட்டேங்கிற? எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அது நடந்து முடியும் வரையிலும் யாரிடமும் அதை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அதை பகிர்ந்து கொள்ள உன் சாயப்பா நான் இருக்கேன். என்கிட்ட வந்து சொல்லு. இப்போது கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை உண்டாக்கி உனக்கு இஷ்டமானதாக இன்பத்தை தரப்போவது நான் தானே. அப்படி இருக்கும்போது உன்னுடைய சந்தோஷங்களையும் முதல்ல என்கிட்ட வந்து சொல்லு. உன்னால் பலன் கிடைக்கும் வரையிலும் நீ நல்லவன் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் எப்போது உன்னால் எந்த பலனும் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அப்போதே கெட்டவன்னு உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நம்புவதை காட்டிலும் எப்போதும் உன்னையே நம்பும் என் சாயப்பா என்னை நம்பு. நான் உனக்கு நல்லது தான் செய்வேன். ஓம் சாய்ராம்.